ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறுவர்களுக்கான தடுப்பூசி, அதாவது 15 வயதிலிருந்து 18 வயது வரை உள்ளவர்களுக்கான தடுப்பூசி எப்போது போடப்படும், அந்த போடப்படுவதற்கான அந்த தேதி என்ன, எப்போதிருந்து நம்ம வந்து முன்பதிவு செய்யலாம் என்பதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். 15 வயது முதல் 18 வயதினருக்கான தடுப்பூசி முன்பதிவு ஜனவரி 1 துவங்குகிறது. பள்ளி அடையாள அட்டையை சான்றாக அளிக்கலாம் என்று அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஆதார் கார்டு இருந்ததுன்னா ஆதார் கார்டை கொடுத்து நம்ம முன்பதிவு செய்து கொள்ளலாம் ஜனவரி 1. சில ஸ்டூடெண்ட்டு அந்த பள்ளிக்கு போகிற அந்த ஸ்டூடெண்ட்டுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை சில நேரங்களில் இல்லாமல் கூட இருக்கலாம். அது போன்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணலாம்னா, பள்ளி அடையாள அட்டையை காட்டியும் என்ன பண்ணிக்கலாம், முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த முன்பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 1 முதல் வந்து செய்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது வந்து எப்போ வந்து அந்த தடுப்பூசி போடுறாங்க பார்த்தீங்கன்னா, ஜனவரி 3 போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 3 போடுறாங்க. நம்ம வந்து ஜனவரி 1 நம்ம முன்பதிவு செஞ்சிட்டோம் அப்படின்னோம்னா, நம்ம போடக்கூடிய அந்த ஆரம்ப நாட்களிலேயே டக்குன்னு நம்ம போய் சிறுவர்களுக்கு வந்து தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.